சார், பிளான் வாங்குறதுக்கு என்ன செய்யலாம் சார்? சார், ஈசான மூலையில போர் போட்டு தண்ணி வரலைன்னா என்ன பண்ணலாம்? சனி அஸ்தம் திருவோணமா இருந்தாலும் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை இருக்கிறது, 2ஆம் தேதி 11, 20, 29 அந்த சந்திரனுடைய நாளில் போர் போடுற மாதிரி அமைச்சிக்கலாம். சார், இப்போ லோன் வாங்கி தான் வீடு கட்டுறோம். லோன் சீக்கிரம் கிடைக்கணும்னா என்ன மாதிரி கோயிலுக்கு போகலாம்? பிளான் வாசு நாள் அன்னைக்கு நேரம் தள்ளி போயிடுச்சு, என்ன சார் பண்ணலாம்? அடியன் வந்து சிவ பூஜை பண்ணிட்டு இந்த இடத்துல பிளான்ல வந்து ஈசான மூலையில மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னுடைய அனுபவத்தில் வந்து இதுவரைக்கும் எங்கேயுமே தண்ணி வராமல் இருந்தது கிடையாது. லிங்கம் வாச அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். ஸோ நிறைய வந்து வரைபடம் பார்த்துருக்குறோம், வாஸ்து சம்பந்தப்பட்ட நிறைய தகவல்கள் பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு புதிதாக வந்து ஒரு பல தகவலோடு இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். சார், போர் போட போகிறோம், வாட்டர் டிவைன் பண்ணணுமா? ஆக்சுவலாக வாட்டர் டிவைனுங்கிறது அவங்க ஒரு குச்சி வச்சு பார்ப்பாங்க, எலுமிச்சம்பளை வச்சு பார்ப்பாங்க, ஒரு சிலர் மெஷின் மாதிரியும் வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்துச்சு பார்க்கும்போது ஒன்று ஈசான்யத்திலே தண்ணி கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலர் கன்னி மூலையிலையும் காமிச்சிருவாங்க அந்த இடத்துல தண்ணி இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அடியன் வந்து சிவ பூஜை பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிளானில் வந்து ஈசான மூலையில் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னுடைய அனுபவத்தில் வந்து இதுவரைக்கும் எங்கேயுமே தண்ணி வராமல் இருந்தது கிடையாது, நிச்சயமாக தண்ணி வந்துடும். அதனால் ஈசான மூலை வடகிழக்கு மூலையில் கண்டிப்பாக தண்ணீர் வரும். என்ன காரணம்னா, இப்போ நல்ல காலத்திற்கு மழை பெய்யுது. ஸோ நல்ல மனிதர்கள் இப்போ வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா வந்து நல்ல மக்கள்கள் பூலோகத்தில் வந்து இருக்காங்க. அதில் வந்து கண்கூடாக நிறைய நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. முதல் வந்து போர் போட்டோம்னா 900 அடி போய் தண்ணி கிடைக்காமல் இருந்துச்சு. இப்போ அங்கங்கே தண்ணி நிறுத்துகிற மாதிரியான ஒரு அமைப்பும், போர் போட்டு தண்ணி வராத இடத்துலையும் தண்ணி வர்ற மாதிரி அமைப்பும் இருக்குது. அப்போ நிச்சயமாக இந்த உலகம் வந்து, இந்த இந்தியா வந்து நல்ல ஒரு மக்கள் இருக்கிறதாக ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால் நல்லா தண்ணி உங்களுக்கு வடகிழக்கு மூலையிலே கிடைக்கும், அது மாதிரியே அமைங்க. சார், மார்க்கிங் எப்போ செய்யலாம் சார்? ஸோ இப்போ நீங்கள் மொதல் போர் போடுறீங்க, போர் போடுறதுக்கு மாத்திரம் என்ன செய்யணும்னா, வாட்டர் டிவைன் பண்ணுறதை விட நல்ல நாள் வளர்ப்பிறையிலையோ தேய்பிறையிலையோ அது முக்கியமாக பார்த்துக்கோங்க. ரோகிணி அஸ்தம் திருவோணமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை இருக்கிறது, 2ஆம் தேதி 11, 20, 29 அந்த சந்திரனுடைய நாளில் போர் போடுற மாதிரி அமைச்சிக்கலாம். ஸோ அந்த போர் போட்டு முடித்ததுக்கப்புறம் நிலத்தை வந்து நம்ம சதுரிச்சு ஒரு நல்ல நாள் அன்னைக்கு வார்ப்பிடணும். ஏன்னா இந்த இடம் வந்து என்னைய வந்து சதுரிச்சு குழி தோண்டி, ஐ மீன் அந்த மார்க்கெல்லாம் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் பண்ணுறதுக்கு தோண்டுவோம். ஸோ அப்போ வந்து அந்த இடம் வந்து ப்ளஸ் பண்ணுமா, செவ்வாய் தான் பூமிக்காரகன். ஸோ அந்த செவ்வாயானவர் வந்து பூமிக்காரகன் வந்து அழைப்பு கொடுக்கும். ஸோ அந்த இடத்த தோன்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா உள்ளேருந்து தோண்டி மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய, அந்த மக்களை பார்த்தாலே ஒரு வளர்ச்சி. யாருக்கெல்லாம் வந்து ஜாதகத்தில் செவ்வாய் நீசம் பெற்றிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஜாதகம் எடுத்துவாங்க செவ்வாய்ங்கிறது வந்து கடகத்தில் நீசம் பெறுவார். நீசம் பெற்றிருக்கு 6, 8, 12 மறைஞ்சிருக்குனாக்கா இதை தோன்றுறாங்க இல்லையா, கீழே தோண்டி வேலை பார்க்குறாங்க இல்லையா, பூமியில் கீழே தோன்றுறாங்க. அந்த மக்களை தோன்ற ஆட்களை போய் பாருங்கள், மேலே எழுந்திரிச்சு வரும்போது ஃபுல்லாக மண்ணாக இருக்கும். அந்த மாதிரி ஆட்களை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு செவ்வாயினுடைய ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பூமி தோன்றதுங்கிறது ஒரு நல்ல அருமையான வளர்ச்சியான முகூர்த்த நாளாக பார்த்து ஜீவன் நேத்திரம் உள்ள ஒரு நாள் அன்னைக்கு நீங்கள் வேலையை ஆரம்பிங்க. ஐ மீன் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே தோன்றுறது, அல்லது முதவே தோண்டிட்டோம், தோண்ட ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் பாருங்கள். அப்புறம் அடுத்தது ஸ்டாப் நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும், மதுரை டு சென்னை அப்படின்னாக்கா பாயிண்ட் டு பாயிண்ட் பிபின்னு, அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே போய் தான் நிற்கும். அது மாதிரி உங்கள் பில்டிங் ஒரு 5 மந்த்ஸில் வந்து இன்ஜினியர் சொல்லியிருக்கிறார், கட்டி கொடுக்குறாருனாக்கா எந்த நாள் ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க பார்த்துருக்கீங்களா, உங்கள் பர்த் டேட் எவ்வளோ சார், எப்போ சார்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் மேரேஜ் டேட் எப்போ சார், எதுக்கு அது கேட்கணும். ஸோ அப்போ மேரேஜ் டேட்டு எப்போ மாங்கல்ய தாரணம், அது மாதிரி எப்போ தோண்ட ஆரம்பிச்சிருக்கிறோம், ஏன்னா நடுவில் எதுவும் தடங்கள் இல்லாமல் சரியாக நடக்கிறதுக்கு முக்கியமான ஆரம்ப தேதி வேணும், சரியாக இருக்கும். சார், வாஸ்து நாள் அன்னைக்கு நேரம் தள்ளி போயிடுச்சு, என்ன சார் பண்ணலாம்? ஸோ ஆக்சுவலாக வந்து வாஸ்து நாள் அன்னைக்கு நேரம் தள்ளி போயிருச்சுன்னா காலையில் ஒரு 10 to 10 அந்த கேலண்டரில் சொல்லப்பட்ட நேரத்திலேயே நீங்கள் பண்ணிட்டீங்க, அப்போ வாஸ்து பகவான் ஆவணமாகி உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுவார், அந்த பூமியில் நீங்கள் வேலை ஆரம்பிக்கலாம். யாரோ வர வேண்டியிருக்கு, முக்கியமான ஆள் நாங்கள் வந்து பூஜை பண்ண முடியல, அப்புறம் பூஜை பண்ணிட்டோம், பட் அந்த நேரத்தில் பண்ணணுன்னா பரவாயில்ல, அந்த நாள் உங்களுக்கு வந்து ப்ளஸ் பண்ணிருச்சு, அந்த இடம் வந்து நீங்கள் காலதாமதமாகத்தான் பண்ணியிருக்கீங்க. எப்போ வேலை ஆரம்பிக்க போகிறீங்களோ அப்போ வந்து ஒரு தடவை கண்டிப்பாக இந்த சாக்கியம் எல்லாமே செஞ்சு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கிறது நல்லது. இல்லை கொஞ்ச நாள் எனக்கு ஆகும், இந்த
வைகாசியில் வாஸ்து பண்ணிட்டேன், ஆணியில் வாஸ்து கிடையாது, ஆடியில் நான் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாமா? சரியாக முன்கூட்டியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஆரம்பிக்கிறது நல்லது. பட் அந்த நேரம் தள்ளி போயிருக்குங்கிறத விட யாரோ முக்கியமானவரே இல்லை உங்களுக்கு இது மாதிரி தான் இந்த இடம் அப்படிதான் அக்செப்ட் பண்ணியிருக்குன்னா பரவாயில்லை, அப்படியே எடுத்துக்கோங்க. இருந்தாலும் அடுத்து ஒரு பூஜையை பண்ணிட்டு வேலையை தேங்காய் வாழைப்பழம் வச்சு பூஜை பண்ணிட்டு வேலையை ஆரம்பிக்கிறது நல்லது. சார் வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து பண்ண முடியல, அடுத்து எப்போ சார் வாஸ்து? ஆக்சுவலாக வந்து வாஸ்து நாள் அன்னைக்கு எல்லாருமே வாஸ்து பண்ணுறது நல்லதுங்கிறதான் நிறைய நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்கும்னாக்கா வாஸ்து நாள் அல்லாமல் வாஸ்து செய்யணுங்கிறது இருக்கும். இப்போ செவ்வாய் நீசம் பெற்றுக்குன்னு வச்சுக்கோங்களேன், 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறாரு அல்லது நீசம் பெற்றுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வாஸ்து நாள் பார்க்க மாட்டாங்க, வாஸ்து நாள் அல்லாத நாளில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். அவங்க ஜாதகத்தில் அப்படி இருக்கும். இப்போ வந்து வாஸ்து நாள் அன்னைக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப கனவோடு இருக்குது, வீட்டு பொம்பளையாளுக்கு சரியாக வரல, அப்பாவுக்கு முடியாமல் போயிடுச்சு, அம்மாவுக்கு முடியல, இந்த பாப்பா கடைசி நேரத்தில் வந்து முடியாமல் நாங்கள் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டோம், பரவாயில்லை அந்த பூமி ஏற்றுக்குறோம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ அக்செப்ட் பண்ணும், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஆரம்பிக்கலான்னு சொல்லியிருக்கு. அதனால் வந்து மனசோட ரொம்ப வலிச்சுட்டு வீட்டுக்கார அம்மாவட்ட வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து ஏமா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இந்த வைகாசியிலன்னா ஆணி விட்டுட்டு ஆடி மாதம் வாஸ்து பண்ணுங்கள், 11ஆம் தேதி ஆடி விட்டுட்டீங்கன்னா 6 மணி 6 இருக்குது. பட் இது வந்து காலத்தால் உங்களுக்கு தள்ளி வச்சிருக்குன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து எங்களுக்கு இப்படி நடக்கலை, எனக்கு அவசகுணம் போச்சு, இப்போ அப்பாவுக்கு இப்படி ஆனதுனால தான் நான் வந்து இப்படி ஆகிட்டேன், அம்மாவுக்கு முடியாமல் போயிடுச்சு, இல்லை மாமனாருக்கு ரொம்ப முடியாமல் ஆஸ்பத்திரிக்கு, இது வந்து ஒரு காரிய தடைன்னு எடுக்காதீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு தவறு நேர்ந்ததை சரியாகிறதுக்கு தான். அதனால் வந்து மனசில் ரொம்பவும் குழப்பமாக இருந்துச்சுனாக்கா நேராக குலதெய்வத்துக்கிட்ட போய் நன்றி சொல்லிவிட்டு அடுத்த வாஸ்துவில் பண்ணுங்கள். சார் பிளான் வாங்குறதுக்கு என்ன செய்யலாம் சார்? ஃபஸ்ட்டு பேசிக்கலி நீங்கள் வாஸ்துப்படி சரியாக பிளான் போட்டுருங்க. மொதல் நீங்கள் இப்போ இடம் வாங்கிட்டீங்க, என்ன மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் போட்டிருக்கிற பிளான், நீங்கள் வந்து பிளான் இன்ஜினியரோ இல்லை கான்ட்ராக்டரோ மேஸ்திரியோ ஆர்கிட்டோ யாரோ ஒருத்தவங்க போட்டிருக்கிறாங்க ஆஸ் பர் வாஸ்து அண்ட் தென் வந்து இவர் அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட், உங்கள் ஜாதகமும் உங்கள் மனைவியுடைய ஜாதகம் அதற்கு மேட்சிங்காக இருக்கா, வேலை ஆரம்பிக்கணுமா, எந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிளான் அப்ரூவலுக்கு உள்ளே கொடுத்தீங்கன்னா அதிகபட்சம் 1 வீக்கில் பிளான் அப்ரூவல் ஆகி வந்துடும், நிச்சயமாக வந்துடும். இப்போல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு, கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ப்ராசஸில் இருக்குது, அதனால் வந்து எந்த விதமான டிலேலாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் வகையில் தான் டிலே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து எந்த கோயிலுக்கு போகணும் நம்ம பிளான் போட்டிருக்கிறது மொதல் கரெக்டாக இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கன்னி மூலையில் போர் போட்டு கக்கஸ் பாத்ரூம் போட்டு வீடு கட்டி கொண்டிருப்பவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அது மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு பிளான் அப்ரூவலே வந்து உங்களுக்கு டிலே ஆகுதுன்னா என்ன காரணம், அப்போ அந்த இடம் வந்து உங்களை எஜெக்ட் பண்ணுது, ப்ளீஸ் நீ வந்து இதை மாற்று, தயவுசெய்து இந்த மாதிரி கட்டி இந்த இடத்துல நீ வந்து இருக்க முடியாது, நானுமே உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமி உங்களை வந்து வாங்கி இல்லை அவ்வளோதான், ஆனால் உங்களை வந்து உணர வைக்கும். உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்லுவார், இல்லை யார் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இல்லை யாராச்சும் வழியில் போகிறவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளான் தப்பு அப்படின்றதும் உங்களை உணர வைக்கிறதுக்கு தான் இந்த பிளான் டிலே. நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன், நான் கட்டிடுவேன்னா அப்புறம் வந்து நீங்கள் சஃபர் ஆகிடுவீங்க, அதனால் அந்த பிளான் அப்ரூவல் போகிறதுக்கு முன்னாடியே சரி பார்த்துக்கோங்க. சார் இப்போ லோன் வாங்கி தான் வீடு கட்டுறோம், லோன் சீக்கிரம் கிடைக்கணும்னா என்ன மாதிரி கோயிலுக்கு போகலாம்? நீங்கள் பிளான் ப்ராசஸே ஃபஸ்ட்டு பேசிக் 1வது என்ன பண்ணியிருக்கீங்கன்னாக்கா பிளான்லாம் அப்ரூவல் வாங்கிட்டீங்க, லோனுக்கு உண்டான பேப்பர் ரெடி பண்ணிட்டீங்க, அப்புறம் வாஸ்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து இடம் வாங்கிட்டீங்க, வாஸ்து பண்ணிவிட்டு அப்புறமா போகாதீங்க, மொதல் என்ன பண்ணுங்கள், ஒரு இடம் வாங்கியிருக்கிறீங்க, வாஸ்துபடி ஒரு பிளான் மொதல் போடுங்க, வாஸ்து பார்க்குறவங்க கிட்ட சரி பாருங்கள், இல்லை வாஸ்து பார்க்குறவங்கட்டே பிளான் போட சொல்லிடுங்க. பேசிக்கலி அவர் இன்ஜினியராக இருந்தால் தான் ரொம்ப நல்லது, ஏன்னா அவர் கான்ட்ராவர்சியாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவர் அக்செப்ட் பண்ணாமல் ஏன் கன்னி மூலையில் இது இருந்தால் என்ன ஆயிரும் அப்படின்னா தயவுசெய்து வந்து அது வதை தாரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாரா பலனில் ஒன்று இருக்குது, உங்கள் ராசிக்கும் அது 8வது ராசின்னு வச்சு நட்சத்திரம், 8வது நட்சத்திரத்தில் தான் வதை தாரை, இந்த இன்ஜினியருக்கும் இந்த ஹவுஸ் ஓனருக்கும் வதை தாரையில் வந்துடும். ஸோ அதனால் வந்து சேம தாரை அப்படின்னு சொல்லுவாங்க, தைரிய தாரை, இது எல்லாத்துலேயும் வரும், அது அடுத்த ஒரு தடவை தனியாக அதை சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து அந்த இன்ஜினியர் நீங்கள் சொல்கிறது கேட்கணும், ஒன்றே ஒன்று அவர் நீங்கள் பேசுனீங்கன்னா ஃபோன் எடுத்து இப்படி பேசணும், அவர் உங்கள்கிட்ட அக்செப்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபப்படுவாங்க, பிகாஸ் ஆஃப் வந்து அது வந்து தப்பு நடந்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த பூமிங்கிறது செவ்வாய், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற இன்ஜினியர் வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் கோபப்படுவாங்க. அப்போ அவர் வந்து நல்லா சரியாக பண்ணணுங்கிறதுக்கு ஒரு நேர்த்தியாக பண்ணணுங்கிறது அந்த கோபத்தை வெளிப்படுத்தும். ஸோ அப்போ வந்து அவருக்கு தனிப்பட்ட முறையில் பழக்கங்கள் இருக்கிறது வேறு, அந்த பூமி சம்மந்தப்பட்டதில் கோபப்படுறாருன்னா அந்த பூமியில் எந்த தவறும் நடக்கக்கூடாதுங்கிறது. ஒரு சிலருக்கு எந்த விதத்துலேயும் கோபமே வராது, என்ன தப்பு நடந்தாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க, அப்போ அந்த பூமி வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணிடும்.
ஸோ தப்பை சரி பண்ணி தான் நம்ம சரியாக பண்ணணும். அப்போ வந்து இந்த பிளான் அப்ரூவல் நீங்கள் போயிட்டீங்க அப்புறமா சரியாக பண்ணதுக்கப்புறம் லோன் அப்ரூவல் போங்க. லோன் அப்ரூவல் எதை மோ ஃபாஸ்ட்டாக போயிட்டீங்கன்னா லோன் சேங்ஷன் ஆகிருக்கும், பிளான் சேங்ஷன் ஆகிருக்கும், பட் நமக்கு அந்த இடம் வந்து மழை பெஞ்சிருக்கும் அல்லது பள்ளமாக இருக்கும் இல்லை பக்கத்து இடத்துக்காரர் ஏதோ ஒரு அப்ஸ்டக்கல் மாதிரி வச்சுருப்பாரு, காரியங்கள் டிலே ஆகிட்டே இருக்கும். லோன் கொடுத்தவர் என்ன சொல்லுவார், உங்களுக்கு வந்து இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவார். கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம், இஎம்ஐ நீங்கள் லோன் வாங்க மாட்டீங்க, நீங்கள் உடனே ஆரம்பிக்கணும். ஸோ பல பகுதியிலிருந்து உங்களுக்கு ப்ரெஷர் வந்துடும். அப்போ மொதல் நீங்கள் செய்ய வேண்டியது பேசிக்லி பிளான் சரி பண்ணிக்கோங்க. சார் பேசிக் வாஸ்து பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். லோன்லாம் சேங்ஷன் ஆகிடுச்சி, அதுக்கப்புறம் தான் பேசிக் வாஸ்து பார்க்குறோம். ஸோ நார்த் ஈஸ்ட்டு கார்னரில் ஈசான முறையில் மூன்று இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு. நிறைய பிளான் இருக்குது, நீங்கள் வீடியோலேயே நிறையா இருக்குது, நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். செப்டி டேங்க் வந்து வாயு மூலையில், கன்னி மூலையில், மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க். ஸோ அக்னி மூலையில் செப்டி டேங்க் போடக்கூடாது. பெண்களுக்காக இது வந்து குறிப்பிட்டு சொல்கிறது வந்து அது மருமகளோ இல்லைன்னா அம்மாவுக்கோ அல்லது தங்கை அக்காவுக்கோ யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு செப்டி டேங்க் அக்னி மூலையில் போட்டால் சஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஈசான மூலையில் மாடிப்படி அமைக்காது, என்ன நெகட்டிவாக சொல்கிறாரு, இருக்கக்கூடாதெல்லாம் சொல்லிட்டோம்னா இருக்கிறத அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ மாடிப்படி நார்த் ஈஸ்ட்டு கார்னரில் போடாதீங்க. அதே மாதிரி வாயு மூலையில் கெஸ்ட் பெட்ரூம் இருக்கணும், மாஸ்டர் பெட்ரூம் இருக்கக்கூடாது. ஏன்னாக்கா பெரிய பெட்ரூம் அங்கே போட்டோம்னாக்கா அங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து குவாரல் அண்ட் ஃபைட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். கன்னி மூலையில் இருக்கிற பெட்ரூமில் மஸ்ட்டு வந்து ரெட்டு கலரில் அல்லது டார்க் பிங்க் கலர் நீங்கள் லைட்டு போட்டிங்கன்னா குவாரல் ஃபைட்டிங் இருக்கும். அதனால் இப்போ இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கோங்க. இது ஃபண்டமெண்டல் வாஸ்து நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இதை பற்றி பேசணும்னாக்கா ஒரு புக்கு, நான் 18 புஸ்தகம் எழுதியிருக்கேன், பேசிக் வாஸ்துன்னு சொல்லி ஒரு புக் எழுதலாம். அந்த அளவுக்கு இருக்குது நிறைய சப்ஜெக்ட், அதுவே ஒரு மணி நேரம் பேசலாம். சார் ஈசான மூலையில் போர் போட்டு தண்ணி வரலைன்னா என்ன பண்ணலாம்? வரலைன்னா நினச்சிட்டோம்ல, வராது. ஸோ நம்ம இந்த பிரபஞ்சத்தில் வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ, நான் வந்து இயற்கையோடு ரொம்ப நாளாக நான் வந்து இயற்கையோடு ஒன்று தான் இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப நேசித்து பண்ணுற ஒரு பிஸ்னஸ். பிகாஸ் ஆஃப் வந்து ஒரு குழந்தைய நம்ம கையில் பிறந்த குழந்தைய எடுத்து ஒரு டாக்டரை கொடுப்பாங்க, பிரசவ டாக்டர். அதை அவங்க நேர்த்தியாக பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். அது மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நான் பண்ணி கொடுக்கும்போது சாவி கொடுத்துட்டு வரும், அப்போ அந்த பில்டிங் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு சின்ன ஒரிஸ் இருக்கும். ஏன்னா அந்த பில்டிங் அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்ம போக மாட்டோம். அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் அவங்க இருந்து வாழ்கிறதுக்கு உண்டான அமைப்பை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ ஒரு குழந்தையை உருவாக்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நாம் என்ன நினச்சி விதைக்கிறோமோ அதுதான் நம்ம வந்து என்ன விதைச்சோமோ வேறு எதுவும் வருமா, வராதுல. அப்போ நம்ம வந்து போர் போட்டோம்னா எக்கச்சக்கமாக எனக்கு தண்ணி வரும் நினைங்களேன், தண்ணி வரும். ரெண்டு செடி வைங்க, இங்கிட்டு செடியை வந்து நெதும் தண்ணி ஊற்றும் போது லாபம் நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி ஊற்றுங்க, இந்த செடியில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றும் போது நஷ்டம் நீ நல்லாவே இல்லைன்னு சொல்லி ஊற்றி பாருங்களேன். 1 வீக் கழிச்சு இந்த லாபம்னு சொல்லி செடி வந்து நல்லா வளர்ந்துருக்கும். இந்த நஷ்டம் நீ நல்லாவே வரலையேன்னு நினைக்கிறீங்களே, சும்மா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இங்கிட்ட ஊற்றிட்டு ஊற்றும் போது அப்படியே மனநிலை அந்த எதிர்மறையானதுன்னு நீங்கள் நினைக்கிறது அது வரும். அப்போ அந்த செடியினுடைய இதில் கீழே போய் தண்ணி கிடைக்கிறதும் இதே தான். இந்த இடத்துல போர் போட்டால் தண்ணி வராதுல சார்னு சொல்லி நினச்சிங்கன்னா யார் நல்லா வரும்னு நான் நினைப்பேன். இந்த வீட்டுக்காரர் இங்கே தான் வர போகிறாரு, சின்ன சின்ன குட்டி பிள்ளைகளை வச்சுருக்கிறாரு, நல்லா தண்ணி வரணும்யா, இவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கும்பிட்டு இந்த இடத்துல போடியா நல்லா தண்ணி இருக்கியா, உனக்கு குருச்சந்திரன் நல்லா இருக்கு, அவனுக்கு நல்லா தண்ணி வரும் சார். இன்னொருத்தவர் பார்த்தே அவர் தண்ணி வராதுன்னு சொல்லிட்டார் சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, அந்த பூமி அந்த சோல் இருக்கு இல்லையா, நம்ம பாடிக்கு மேலே இன்னொரு ஒரு பாடி இருக்கும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிருச்சுன்னா தண்ணி வராது, நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு விடுறதில்லை, உனக்கு தண்ணி இருக்குது நீ போட அப்படின்னு நல்லா தண்ணி வந்துடும். ஸோ நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நாம் அப்படியே உள் வாங்கிடுறோம். அப்போ அந்த பூமி வந்து பிரபஞ்சம் என்ன செய்யும்னா, ஓ இந்த நார்த் ஈஸ்ட் இவனுக்கு தண்ணி வேணான்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்க மாட்டார். ஸோ அதனால் நாம் வந்து இந்த இடத்துல எனக்கு நல்லா தண்ணி கொடுத்துடணும், சந்திர பகவானே நீ நல்லா எனக்கு குடியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சந்திரன் என்ன எம்பெருமானே அப்படியே டைரெக்டாக கங்கா மேலே சிரசிலேருந்தே கொடுத்துருவார். ஸோ அதனால் வந்து எப்போவுமே தண்ணியை பழிக்காதீங்க, கிடைக்காமல் போயிருமோ அப்படின்னு ஒரே ஒரு சதவீதம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. இந்த இடத்துல போர் போடுறோம், இன்ஜினியர் பார்த்துக்குவார், கொத்தனார் பார்த்துக்குவார், மேஸ்திரி பார்த்துக்குவார், நல்லா தண்ணி வரும். ஒரு சதவீதம் நினைக்க கண்டிப்பாக தண்ணி வரும், நிச்சயமாக. நார்த் ஈஸ்டில் மட்டும் போடுங்க. சார் இப்போ நீங்கள் கன்னி மூலை, ஈசான மூலை அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, கட்டட வேலை வந்து எந்த மூலையிலேருந்து சார் தொடங்கலாம்? ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறது வேலையை மஸ்ட்டு மொதல் மொதல் வேலையை ஆரம்பிக்கிறது ஈசான மூலையில், வடகிழக்கு மூலையிலேருந்து ஆரம்பிக்கணும் மொதல் வேலையை. அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து கட்டட வேலையை வந்து தோன்றது மட்டும் ஈசான மூலையில். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க இல்லையா, காங்கிரீட் போடுறோம், மேலே சென்ட்ரிங் போடுறோம், அதுக்கு மேலே வரிசையாக வைக்கிறதெல்லாம் கன்னி மூலையிலேருந்து ஆரம்பிக்கணும், தென்மேற்கு மூலையிலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் வந்து நிறைய நாங்கள் தகவலோடு பார்த்துருக்குறோம்.
கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய நாங்கள் சொல்லலாம். சார், உங்கள் அனுபவத்தில் பேசிக் பிளான் அண்ட் பேசிக் குழி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பேசிக் பிளான்லாம் கிடையாது, நான் போடுற பிளான் எல்லாமே நான் கண்ணில் ஒத்தி நல்லா இருக்கணும். இவர் எந்த ஊர்லேருந்து நிறைய ஊர்களிலேருந்து என்கிட்ட பிளான் வாங்குறாங்க, அப்போ நான் அந்த ஊருக்கு போக முடியாது. அப்போ வந்து எல்லா பிளானும் நல்ல பிளான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், மண்ணில் பிறக்க இல்லை அதுதான். அது மாதிரி அந்த பிளானை கொடுக்கும்போது எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அப்பா இறைவா நல்லா கட்டிடுவாங்க, நல்லா இருக்கணும். குழிங்கிறது 100% அடியன் வந்து அங்கீஷ பொருத்தம், அப்புறம் என்ன மனைங்கிறது பார்ப்பேன், ஏஜ் நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்பேன், யூனி பொருத்தம் இந்த நாளும் மஸ்ட்டாக இருக்கணும். 11 பொருத்தத்தில் இந்த நாளும் கண்டிப்பாக நான் பார்த்துருவேன். ஸோ 11 பொருத்தத்தில் வந்து 177 217 நிறையா இருக்குது, அதில் வந்து பேசிக்காக 177 குழி நல்லா, அது பெரிய ஏரியா, 1421 சதுரடி. நான் 1000 சதுரடிங்க சார், 125 குழி சவுத் ஃபேஸிங், ஈஸ்ட் ஃபேஸிங் நல்ல அமைப்புள்ள ஒரு பிளான் கிடைக்கும், நார்த் ஃபேஸிங் எக்கச்சக்க பொருளாதாரத்தோடு கிடைக்கும், வெஸ்ட் ஃபேஸிங் ஆரோக்கியமாக கிடைக்கும். எல்லாம் சேர்ந்தாப்பில் வேணும்னா சவுத் ஃபேஸிங் வச்சு கட்டுங்க. ஸோ என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் வந்து இல்லைன்னா இவர் இப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க, எல்லா பக்கமும் நான் வந்து பிளான் போட்டு கொடுக்குறேன், அதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய தகவல்கள் பேசியிருக்கிறோம், உங்களுக்கு ஏதாவது இதிலேருந்து புரியாமல் போயிடுச்சு சார், நீங்கள் நிறையவே பேசுனீங்க, இது மாத்திரம் விளக்கம் சொல்லுங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் பிளான் போட்டு கொடுக்குறதையும் நாங்கள் பார்த்தோம் சார், நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிளான் தேவையா, கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, கரெக்ஷனும் பண்ணி வாங்கிக்கோங்க. சார் நீங்கள் ரொம்ப தான் சொல்கிறீங்க, பிளான் கரெக்ஷன் பண்ணுவீங்களா? ஒரு சிலர் என்கிட்ட நினைக்கிறேன், நீங்கள் ஃபோன் எடுத்து பேசுவீங்களா சார், அதுக்கு தான் வச்சுருக்கிறேன், இது தான் பிடிக்கிறேன், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பிடிக்கிறோம், அது தான் அப்லோட் பண்ணுறோம், இது நான் வந்து உங்கள்கிட்ட பேசக்கூடாது. நிறைய ஃபோன் வந்துகிட்டு இருந்தால் எங்கள் ஸ்டாஃப் பேசுவாங்க, ஃப்ரீயாக இருந்தால் நானே பேசி உங்களுக்கு தகவல் கொடுப்பேன். ஸோ அதனால் கரெக்ஷன் பண்ணுறதோ பிளான் வேணும்னா எங்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. வாஸ்துப்படி நீங்கள் வந்து பேசிக்காக எல்லோரும் கட்டணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கிட்டேன். வணக்கம்.